சார் வணக்கம் சார், ராஜா சாருங்களா? ஆமா ராஜா சார் தான். சார் இந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டது நீங்க தானே சார்? சம்பவத்தை முழுசா கேட்க நினைக்கீங்களா இல்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல பாத்துட்டு கேக்குறீங்களா? இல்ல இல்ல கேளு, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், நீங்க ஃபுல்லா சொல்லுங்க என்ன நடந்துச்சு. என் பேரு ராஜா, உங்க பேரு என்ன பேரு சார்? என் பேரு காளி சார். சார் என் பேரு காளி. அப்படியே இந்த வெளியூரா சார்? இல்ல நான் வெளியூர் சார், நான் சிவகாசி. சிவகாசியா? சந்தோஷம், போன் பண்ணி சார் இருக்கு. சாப்பாடு சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அவங்கள போன் பண்ணி அவங்கள பிக்கப் பண்ணி வீட்டுல விட்டுட்டு நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம், சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து இன்ஜுரி நடந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு, நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் எங்களுக்கு யாரு கண்டுகிட்டு இருக்கு. என்ன பண்ணாங்க யோசிக்க நினைக்கும் போது இங்க வெப்பன் இல்ல, வெப்பன் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு வருது. அப்ப அந்த மெஸ்ல வேலை பார்த்துட்டாலும் அப்படியே எடுத்துட்டு கிளம்புறோம். எங்களை வந்து கரெக்டா பாலிடெக்னிக் ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து மாப்பு அட்டாக் பண்றாங்க. நான் வந்து யூ டர்ன் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றி போய் நம்ம கலெக்டரேட் பின்னால் ஓடி போயிட்டோம். இவ்வளவுக்குள்ள அந்த மாப்பு ஃபுல்லா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் இங்க வெளியே போயிட்டாங்க. கலெக்டரேட்ல யாரும் கிடையாது, சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு பின்னால வடக்கு தேச மேற்கு கிழக்கு பக்கத்துல மக்கள் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அங்க நிப்பாங்க. சரிங்களா, நான் நிக்கிறது வந்து துப்பாக்கி வந்து தெற்கு பார்த்து நிற்கும், தெற்கு பார்த்து எந்த மக்களும் கிடையாது, போட்டி மட்டும் இருக்கு. ஓகே சார். சரிங்களா, அப்ப அங்க இருந்து கல்லு மலமலும் அங்க இருந்து உள்ள ஒரு 10-50 பேர் இருப்பாங்க, கல்லு மலமலும் போடுறாங்க. ஓகே சார். அப்ப வந்து வான் பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த அந்த சாப்பாட்டு வண்டியில ஏறி மேல ஏறி வான் பண்றேன். சுட்டீங்க? ஆமா ஆமா, எல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு கடைசி நம்ம சம்பவம். எப்படி சார் அவங்க மூணு அவங்க எல்லாரும் இறந்தாங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் இறந்துட்டாங்க? அதுக்கு முன்னாடியே என் சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி பயிரங்களும் நடந்துச்சு சார். யார் பயிர் பண்ணாலும் தெரியல, அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடல சார். நாங்க வந்து எல்லாம் முடிஞ்சு எங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வச்சுட்டு அதுக்கு நான் போறேன்னா. ஓகே சார், ஓகே சார். ஆனா மனசாட்சிப்படி நீங்க சொல்லல, கடவுள் படியும் மனசாட்சிப்படி நான் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். எனக்கு தெரியாம நான் எப்படி உங்களை திட்ட முடியும் 1000 பேர் 1000 போடுவாங்க நான் இல்லை நான் சொல்லல போறதும் உண்மையாவும் இருக்குது பொய்யாவும் இருக்குது. கடற்கரை மக்கள் அதுல ஒருத்த ஒரு கலெக்டர் கூட போட்டோ இருந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டு விட்டுருக்காங்க. ஆமா சார், ஆமா சார், போட்டோ எல்லாமே வந்துருக்கு, பாத்துருக்கேன் சார். அவர் மாவட்ட ஆட்சியரே கிடையாது. அந்த படம் எடுத்து 2016 எடுத்த படம். 2016 எடுத்தது? 2016 எடுத்தது. அப்போ உள்ள எஸ்பி அது. ஓகே சார். அந்த எஸ்பி இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு அந்த எஸ்பி இங்க இருந்து போய் போய். ஓகே சார். அவர் தமிழ்நாட்டிலேயும் கிடையாது. ஓகே சார். இப்படி அதாவது என்னைய திட்டம் போட்டு பண்ணணுங்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணி இது பண்ணிருக்காங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அப்போ நீங்க நல்ல வீடியோ நல்லா வந்து வீடியோ நல்லா பாருங்க. கீழே இறங்கும் போது ஒருத்தர் கேட்காரு, என்ன கீழே கேட்காரு, ஒண்ணு இல்ல சார் வாணிங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்குறேன். அதை நீங்க கவனிச்சீங்களா? ஆ கவனிச்சேன் சார், நானும் பார்த்தேன். அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த இதுல உங்களுக்கு அந்த வார்த்தை புரியுதா நான் சொல்றது? ஆ புரியுது சார், புரியுது, புரியுது. மக்களுக்கு வந்து 12 பேர் இறந்துட்டாங்கன்ற ஒரு ஆதங்கம், நான் துப்பாக்கியோ நின்ன உடனே எல்லாருமே ஒன்னா சுட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு குரலை கிளப்பினா மக்களுடைய மனநிலையில இப்போதைக்கு கழிச்சு அதே மனத்துல நிற்கும். ஆமா சார், ஆமா சார். அதான் உங்ககிட்ட அதான் நானும் திட்டம்னு தான் போன் பண்ணேன். பட் ஆனா எக்ஸ்பிளைன் தெரியாம நான் எதுவும் நான் பேசக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் போன் போட்டு உங்ககிட்ட டீட்டெயில் கேட்டேன். சரி, ஓகே சார். ஏன்னா போராட போனவங்கள இல்ல போராட போனவங்களும் உங்க சொந்தங்களும் இருக்கலாம், இல்ல எங்க சொந்தங்களும் இருக்கலாம். ஆனா சுட்டது மட்டும் இருந்தது. அதான் என் சொந்தங்கள் இருந்தது. என்னுடைய மகனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் நம்ம தம்பி ஒருத்தன் இறந்துருக்காப்ல, நிர்வாகி இறந்துருக்காங்க. மனைவியுடைய ரொம்ப ரத்த சொந்த ஒருத்தன் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாம் போட்ட பொருளினால என்னுடைய மனைவியோட இருக்கு கூட சுத்தத்துக்கு கூட போக முடியாம வைக்கணும். நீங்க முடிஞ்சா உங்க பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் உண்மை நிலவரத்தை போடுங்க. கண்டிப்பா நான் போடுறேன். இல்ல நான் சொல்ல, ஏன்னா வாரண்டிய நானே கால் பண்ணும்போது நீ சொன்னது நான் கண்டிப்பா நான் போடுவேன், எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சுட்டவங்க மட்டும் கையில கிடைச்சாங்கன்னா பாரு, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், அதையும் நாங்க சொல்லிடுறோம்.
இழப்பு வந்து மனித இழப்பு வந்து நம்ம வந்து யாருக்கும் வீடு கொடுத்து கேட்க முடியாது. ஓகே சார், சரிங்களா. நீங்க வந்து அந்த வீடியோ இப்ப நான் சொன்ன வரணும் என்னுடைய இதை வச்சு அந்த வீடியோ லைட்டா ஒரு தடவை பாருங்க, நான் சொன்னதோட உண்மையில உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் இன்னொரு வாட்டி கூட நான் தெளிவா நான் பாக்குறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சம்பவம் நடக்கும் போது பிரஸ்காரங்க யாருமே இல்லைன்னு நினைக்க, இப்ப வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு டீச்சிங் தேவை. எல்லாம் முடிஞ்சு நம்ம இந்த இது நடந்த உடனே இதை வந்து இதை எடுத்து இதுதான் முதல்ல நடந்துச்சு அவங்க போட்டாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், சரிங்களா. நான் எல்லாத்தையும் விளக்கம் சொல்றதுன்னா செல்ல ஆஃப் கூட பண்ணல, நான் விடிய விடிய பேசிட்டு ஒவ்வொரு தகவல் ஒவ்வொரு நண்பரும் ஒவ்வொரு தகவலும் கேட்க என்னுடைய நிலவரத்தில் உங்க நிலவரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே சார், சார், ஓகே சார். நான் இருந்தாலும் உங்க வீட்டுல ஆள் இறந்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஆள் இறங்கல் சார். நானும் இதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துக்கிறேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எப்படி ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் ஷேர் பண்ண சொல்கிறேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக சார். பட் இருந்தாலும் இல்லை, சுட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அது என்ன ஒரு தகவல் போடுறாங்க, ஆந்திரா காரணம் போட்டு வெளியில் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், அது உங்களுக்கு வந்துருக்கா? ஆ இல்லை, அந்த டீட்டெயில் நான் இன்னும் பார்க்கல சார். நீங்கள் ஆந்திராக்காரங்களா? என்னுடைய பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டத்து பக்கத்தில் இருக்க நெல்லை மாவட்டத்தில் மூன்றடைக்கு என்னுடைய சொந்த ஊர். எனக்கு கம்மனம் கூட இல்ல, நான் நாய்க்கர் கூட கிடையாது, தெலுங்கு பேசுறேன். நடந்தது எல்லாமே ஒவ்வொரு தடவை கற்பனையில ஒவ்வொன்றா நினைச்சு போட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கு நீங்க பண்ணக்கூடிய உதவி உண்மையான உதவி, நடந்த சம்பவங்களை பழகி போடுங்க. இப்ப நீங்க இப்ப இல்ல இல்ல இப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அதே கூட நான் அப்படியே கூட ஃபேஸ்புக்ல ஷேர் எல்லாத்துலயுமே நான் ஷேர் பண்றேன்.